Very good morning to all. This week we have discussed about complex numbers. So very, very important lesson. First one is solve the equation z cube plus 27 is equal to 0. So how to solve this sum? First paarenga z cube plus 27 equal to 0 iruka. Adhaan z cube mutta left side vechuka. அந்த 27 அங்கிட்டு போகிறப்ப என்ன ஆயிரும், மைனஸ் 27 ஆயிரும். அந்த 27 எப்படி எழுதலாம், 3 பவர் 3 எழுதலாம். அதாவது 3 × 3 × 3 இஸ் ஆல்சோ 27. அப்போ வந்து என்ன பண்ணிக்கலாம், மைனஸ் இருக்கனால -1 × 3 பவர் 3 போட்டுக்கலாம். ஸோ அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கக்கூடிய இஜட் பவர் 3, அந்த 3 இந்த சைடு வர்றப்ப 1/3 மாறிடும். அப்போ -1 பவர் 1/3, 3 பவர் 1/3 ஆல்சோ போட்டுக்கணும். அப்போ அடுத்து அந்த 3 என்ன ஆயிரும், கேன்சல் ஆகிரும். அப்போ ரிமைனிங் என்ன வரும் அப்படின்னா 3 × -1 பவர் 1/3 வரும். அப்போ -1 பதிலாக என்ன போட்டுக்கலாம் அப்படின்னா காஸ் பை ப்ளஸ் ஐசைன் பை அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். அதாவது வந்து இது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் உடைய ஒரு ஃபார்முலா. அதாவது +1 ஒரு இது வரும், -1 ஒன்று வரும், ஐக்கு ஒரு வேல்யூ வரும், -i ஒரு வேல்யூ வரும். அதனால் -1 பதிலாக என்ன போட்டுக்கலாம், காஸ் பை ப்ளஸ் ஐசைன் பைன் போட்டுக்கலாம். அடுத்த ஸ்டெப் வந்து ப்ரொசீஜர் படி அந்த 1/3 உள்ளே கொண்டு வந்துடும். அடுத்து வந்து ஒரு 2k π வந்து ஆட் பண்ணணும். அப்போ வந்து காஸ் பையில் என்ன பண்ணணும், காஸ் 2k π ப்ளஸ் பை போட்டுக்கணும். அதே மாதிரி ஐசைன் 2k π ப்ளஸ் பை போட்டுக்கணும். அந்த பவரில் இருக்கக்கூடிய 1/3 முன்னாடி வர்றப்ப என்ன ஆயிரும், 1/3 காஸ் 1/3 2k π ப்ளஸ் பை ப்ளஸ் ஐசைன் 1/3 2k π ப்ளஸ் பைன்னு வரும். ஸோ அடுத்தது வந்து இப்போ இஜெட்டுக்கு பவர் 3 இருக்கனால, இப்போ 3 இருக்கனால 3 முன்னாடி நம்பர் என்னது, 2. அப்போ கே ஈக்குவல் டு 0 1 2 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும். அப்போ கேக்கு 0 சப்ஸ்டியூட் பண்ணேன்னா ஆன்சர் வந்து என்ன வரும்னா 3 cos π/3 வரும். அடுத்து கேக்கு 1 போட்டேன்னா -3 வரும். அடுத்து கேக்கு 2 சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன்னா 3 × cos 5π/3 வரும். ஸோ இதுதான் வந்து ரூட்ஸ் ஆஃப் தி ஈக்குவேஷன். ஸோ அடுத்து 6th ஒன் சம் பார்த்தீங்கன்னா ஒமேகா நாட் ஈக்குவல் டு 1, ஸோ தட் இஜட் -1³ + 8 = 0 ஆர் -1 1 − 2W 2ω − 1 − 2ω². அதாவது ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, அதோட ஆன்சர் கொடுத்துட்டாங்க. அந்த ஒமேகான்றது என்ன கொடுத்துருக்காங்க, கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இதை வந்து எப்படி செய்யறது, ஃபஸ்ட்டு இஜட் -1³ ஒரு பக்கம் வச்சுக்க, அந்த 8 அந்த பக்கம் போகிறப்ப -8 ஆயிரும். அதாவது போன சம்மில் சொன்ன மாதிரி தான். இப்போ -8 -1 தனியாக பிரிச்சுக்க 8 வந்து 2³ எழுதிக்கலாம். அடுத்து இந்த 3 அந்த சைடு போகிறப்ப 1/3 மாறிடும். அடுத்தது வந்து -1 பதில் என்ன போட்டுக்கலாம், காஸ் பை ப்ளஸ் ஐசைன் பை போட்டுக்கலாம். அடுத்து வந்து இஜட் -1 = 2 வரும். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா காஸ் 1/3 2k π ப்ளஸ் பை ஐசைன் 2k π ப்ளஸ் பை அப்படின்னு வரும். இதுலேயும் சேம் ப்ரொசீஜர் தான். கேக்கு பதில் என்ன போட்டுக்கணும், 0 1 2. இந்த கேக்கு பதில் 0 1 2 சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன்னா நமக்கு ப்ரூஃப் பண்ண வேண்டிய அந்த ரூட்ஸ் என்னது, -1 1 − 2ω² 1 − 2ω. இந்த 3 ஆன்சர் வந்துடும். அடுத்த ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த 7th சம், ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் சமேஷன் கே ஈக்குவல் டு 1 to 8 காஸ் 2k π/9 ப்ளஸ் ஐசைன் 2k π/9. ஸோ இதில் வந்து என்ன பண்ணோம்னா கே ஈக்குவல் டு 1 to 8னால கேக்கு பதில் என்ன பண்ணணும், 1 2 3 4 5 8 வரைக்கும் வேல்யூ போடணும். அப்போ சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன்னா இந்த மாதிரி, அதாவது சிஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சிஐஎஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா காஸ் 2π/9 ப்ளஸ் ஐசைன் 2π/9 அர்த்தம். அடுத்து இந்த கேக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறம் என்ன வரும் அப்படின்னா காஸ் 2k π/9 காமனாக எடுத்துட்டேன்னா ரிமைனிங் என்ன வரும்னா 1 + 2 + 3 + 8 வரைக்கும் வரும். ஸோ இது வந்து என்ன ஃபார்முலா அப்படின்னா 10th ஸ்டாண்டர்டில் நீ படிச்சிருப்பேன், 1 to 8 வரைக்கும் வருஷப்படி ஒரு நம்பரை கூட்டணும். அதுக்கு வந்து என்ன ஃபார்முலா அப்படின்னா n × n+1/2. அப்போ 8 × 9/2 கேன்சல் பண்ணி போட்டேன்னா நமக்கு வந்து என்ன கிடைக்கும், சிஸ் 8π வரும். அப்போ சிஸ் 8π வேல்யூ என்ன அப்படின்னா இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா காஸ் 8π ப்ளஸ் ஐசைன் 8π எழுதிக்கலாம். அடுத்து காஸ் 8π, அதாவது பையில் காஸ் வந்துச்சுன்னா, அது காஸில் வந்து பை வந்துச்சுன்னா -1 போட்டுக்கணும், சைனில் பை வந்துச்சுன்னா 0 போட்டுக்கணும். அப்போ ஆன்சர் வந்து என்ன வரும், -1. இதுதான் வந்து
செவன்த்து சம். அடுத்தது பார்த்தீங்கன்னா எயித்து சம். இஃப் ஒமேகா நாட் ஈக்குவல் டு ஒன் இஸ் த கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி ஸோ தேட் ஃபஸ்ட்டு ஒன் மூணு கண்டிஷன் ப்ரூஃப் பண்ண வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன்று வந்து ஒன்று மைனஸ் ஒமேகா ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் பவர் சிக்ஸ் ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் ஒமேகா மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் பவர் சிக்ஸ் ஈக்குவல் டு 128. ஸோ இதில் என்ன பண்ணுறது அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு ஐடென்டிட்டி என்னென்னா ஒன் ப்ளஸ் ஒமேகா ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ ஒன் ப்ளஸ் ஒமேகா ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு ஜீரோவில் நமக்கு எந்த வேல்யூ கொடுத்துட்டு எது கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ஈக்குவேஷன் என்ன பண்ணிக்கணும் இன்டர்சேஞ்ச் பண்ணி செஞ்சுக்கணும். இப்போ பாரு ஒன்று ப்ளஸ் ஒன்று மைனஸ் ஒமேகா ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் இருக்குல்ல அதை வந்து நான் ஒரு ரீ அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். அதாவது ஒமேகா ஸ்கொயர்டு அந்த பக்கம் போட்டுக்கிட்டு மைனஸ் ஒமேகாவை அடுத்து விளைவிக்கிறேன். அடுத்ததில் பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் ஒமேகாவுக்கு பதில் என்ன போட்டுக்கலாம் மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் போட்டுக்கலாம். அப்போ ஒமேகா ஸ்கொயர்டையும் ஒமேகா ஸ்கொயர்டும் என்ன ஆயிரும் மைனஸ் டூ ஒமேகா ஸ்கொயர்ட் ஆயிரும். ஸோ அதான் வந்து இங்கே போட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து என்ன ஐடென்டிட்டி யூஸ் பண்ணுறோம்னா ஒமேகா பவர் கியூப் விச் இஸ் ஈக்குவல் டு ஒன்று அந்த ஐடென்டிட்டியும் அடுத்து ஒன் ப்ளஸ் ஒமேகா ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு ஜீரோ அந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி தான் இந்த சம்மை நீ சால்வ் பண்ணணும். ஸோ இது அடுத்து வந்து நைன்த்து சம். இஃப் இஜெட் ஈக்குவல் டு டூ மைனஸ் டூ ஐ ஃபைண்ட் த ரொட்டேஷன் ஆஃப் இஜெட் பை தீட்டா ரேடியன் இன் த கவுண்டர் கிளாக் வைஸ் டைரக்ஷன் அபவுட் த ஆரிஜின். ஸோ தீட்டா ஈக்குவல் டு ஃபைவ் பை த்ரீ தீட்டா ஈக்குவல் டு டூ பை த்ரீ தீட்டா ஈக்குவல் டு த்ரீ பை த்ரீ. ஸோ எப்படி சால்வ் பண்ணுறது ஒரு இது சொல்கிறேன் மிச்சம் ரெண்டும் நீ தான் போடணும். இப்போ தீட்டா ஈக்குவல் டு பை பை த்ரீ நம்ம ஆல்ரெடி வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பரில் தீட்டா ஈக்குவல் டு பை பை த்ரீ அப்படி கொடுத்துட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டினில் இஜெட் வந்து என்னான்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இஜெட் வந்து ஆல்ரெடி என்ன கொடுத்துருக்காங்க டூ மைனஸ் டூ ஐ அந்த டூ மைனஸ் டூ ஐயை எதோட ஈக்குவல் பண்ணணும் ஆர் இன்ட்டு காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டாவுக்கு ஈக்குவல் பண்ணணும். அப்போ ஆரோடைய ஃபார்முலா என்னன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் டூ ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் டூ ஸ்கொயர். ஸோ இதை வந்து சால்வ் பண்ணினா டூ ரூட் டூ வரும். அடுத்தது ஆல்ஃபாவோட வேல்யூ என்னது ஃபார்முலா என்னது டேன் இன்வெர்ஸ் ஆஃப் ஒய் பை மாடுலஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸ். அப்போ டேன் இன்வெர்ஸ் ஆஃப் ஒய் பை ஒய்க்கு பதில் என்ன போட்டுக்கலாம் மைனஸ் டூ எக்ஸுக்கு பதிலாக டூ. அப்போ மைனஸ் டூ டூவை கேன்சல் பண்ணிட்டேன்னா மைனஸ் ஒன் வரும். மாடுலஸ்க்குள்ளே எந்த வேல்யூ கொடுத்தாலும் என்ன ஆயிரும் பாசிட்டிவ் ஆயிரும். இப்போ மைனஸ் ஒன்று என்ன ஆயிரும் ப்ளஸ் ஒன் ஆயிரும். இப்போ டேன் இன்வெர்ஸ் ஆஃப் ஒன்றுன்றது என்ன ஆயிரும் பை பை ஃபோர் ஆயிரும். அப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து எந்த குவாட்ரண்ட்டில் வரும்னு பார்க்கணும். இது வந்து ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் வரும். அதனால் இதோடைய ஃபார்முலா என்னென்னா தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் ஆல்ஃபா. அதாவது தீட்டாவுக்கு என்ன வேல்யூ வருதோ அதை மைனஸில் போட்டுக்கணும். அப்போ வந்து மைனஸ் ஃபைவ் பை ஃபோர். அடுத்து என்ன பண்ணுற டூ மைனஸ் டூ ஐ விச் இஸ் ஈக்குவல் டு டூ ரூட் டூ காஸ் மைனஸ் ஃபைவ் பை ஃபோர் ஃபைவ் பை ஃபோர் ப்ளஸ் ஐ சைன் ஃபைவ் பை ஃபோர்னு போட்டுக்கிறேன். ஸோ இதுதான் வந்து இந்த சம்முடைய ஆன்சர். ஸோ அதே மாதிரி தான் செகண்டு ஒன்று தேர்டு ஒன்று நீங்கள் செஞ்சுக்கோங்க. அடுத்து லாஸ்ட்டு ஒன் என்ன அப்படின்னா ப்ரூவ் தட் த வேல்யூஸ் ஆஃப் ஃபோர்த் ரூட் ஆஃப் மைனஸ் ஒன் ஆர் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன் பை ரூட் டூ ப்ராக்கெட்டில் ஒன் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐ. இப்போ இஜெட்டுக்கு பதில் என்ன போட்டுக்கலாம் மைனஸ் ஒன்று பவர் ஒன் பை ஃபோர்னு போட்டுக்கிறேன். அடுத்து இஜெட் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்றுக்கு பதில் என்ன போட்டுக்கலாம் காஸ் பை ப்ளஸ் ஐ சைன் பை பவர் ஒன் பை ஃபோர். அடுத்து என்ன பண்ணிக்கலாம் அடுத்த ப்ரொசீஜர் என்ன பண்ணணும் ஒரு டூ கே பை வந்து ஆட் பண்ணணும். அப்போ அந்த பவரில் இருக்க ஒன் பை ஃபோரையும் சேர்த்து கொண்டு வரணும். அப்போ காஸ் ஒன் பை ஃபோர் டூ கே பை ப்ளஸ் பை ஐ சைன் ஒன் பை ஃபோர் டூ கே பை ப்ளஸ் பை அப்படின்னு வரும். அடுத்து வந்து பவர் ஃபோர்ன்றதுனால முன்னாடி வேல்யூ மூணு வரைக்கும் எடுத்துக்கணும். அப்போ கே ஈக்குவல் டு ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு. ஸோ இந்த மூணு வேல்யூ சாரி இந்த நாலு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன்னா நமக்கு ப்ரூஃப் பண்ண வேண்டிய ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன் பை ரூட் டூ ப்ராக்கெட்டில் ஒன் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐ. ஸோ இந்த ஆன்சர் வந்து வந்துடும். அதாவது கொடுத்துருக்க காம்ப்ளெக்ஸ் நம்பரை நீ என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு ஆர் இன்ட்டு காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா ஃபார்மேட்டுக்கு மாற்றணும். அடுத்து வந்து ஆருடைய ஃபார்முலா என்னது ஸ்கொயர் ரூட் ஆஃப் த ஸ்கொயர் நம்பர் அதாவது ஸ்கொயர் ரூட் போட்டு முதல் நம்பர் ஸ்கொயர் பண்ணணும் ப்ளஸ் ரெண்டாவது நம்பர் ஸ்கொயர் பண்ணணும். அடுத்து தீட்டாவுடைய ஃபார்முலா என்னது டேன் இன்வெர்ஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸ். ஸோ இந்த ஃபார்முலா வச்சு நீ செஞ்சு லாஸ்ட்டில் அந்த கேயோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன்னா ஆன்சர் வந்துடும். ஸோ இதில் ஏதாவது உனக்கு சந்தேகம் இருந்துச்சு ஏன்னா கண்டிப்பாக ஜூம் கிளாஸ்லேயும் இதை நடத்துவேன். இருந்தால் அந்த வீடியோவும் பார்த்து நீ என்ன பண்ணிக்கலாம் கிளியர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ டு ஆல்.